ஒரு மனைவி அவங்க வீட்டுக்காரன் ரெண்டு மணிக்கு எழுப்புகிறான் ஏன் மாண்டான் என் கூட தெருவல்லி வாங்கலை அப்படின்னு எதுக்கு இந்த குப்பை கொண்டு போய் தெருவில் கொட்டலாம் கொட்டலான்னு பார்க்குறேன் எந்த இடமும் வசதியாக இல்லை அதனால் இப்போ இப்போ கொட்டலாம் வாங்க எந்த வீட்டு முன்னால் கொட்டினாலும் யாரும் கேட்குறதுக்கு நாதியில் வாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பக்கத்து வீட்டு முன்னால் போய் கொட்டிகிட்டு வந்துட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் எழுந்து நின்று கத்துறான் யார் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க யார் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க இப்படி செஞ்சுருக்காங்களே அப்படி இப்படின்னு சொல்லும்போது கொட்டத்துக்கூட போனான் பாரு இவன் கூட அவன் பக்கத்துலேயே கையை நின்றுக்கிட்டு சொல்கிறான் யார் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க படம் கேவலமான வேலையாக இருக்குது இதான் மனுஷன் செய்கிற பாசாங்க இதான் மனுஷன் செய்கிற பாசாங்க அதனால் பெரியவர்களே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் உகப்பதன்றியும் நல்லா ஆற்றுப்படும் நெறியுமாறு அதுவேன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ பக்தி என்பது பக்தி என்பது பாடல் உங்களுக்கு பல முறை கேட்டு கேட்டு பழகி புளித்து கசந்து போன பாடலாக கூட இருக்கலாம் நான் சொல்ல போற இப்ப பாடல் திருமூலர் பாடல் யாவருக்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு தானே இதுதாங்க பக்தியினுடைய நாலு ஸ்டெப்பு யாவற்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலைன்னு சொன்னார் என்ன அர்த்தம்னா பூ கிடைக்கலனா கூட பரவாயில்ல அவனே அந்த பூ பூக்கின்ற செடியினுடைய ஒரு இலையையாவது பறித்து வந்து இறைவனுடைய திருமேனியின் மீது போட்டு இறைவனை துதித்து வணங்கு ஆண்டவன் அதையே ஏற்றுக்கொள்வார் பச்சிலை இடினும் பக்திற்கு இறங்கி மெச்சி சிவபத வீடருள்பவனை என்று பாடுகிறார்ல பட்டினத்தார் அப்ப மாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை பச்சிலை என்பது பத்திரம் என்று வடமொழியில சொல்லுவார்கள் புஷ்பம் பத்திரம் புஷ்பம்னா பூ பத்திரம்னா இலை அதுலேயும் பாருங்கள் நம்ம தமிழ் கடவுள்கள் மாதிரி மிக எளிமையான கடவுள்கள் உலகத்திலேயே கிடையாது பிள்ளையார பாருங்கள் ஒரு வெள்ளை உண்டையை உடைச்சி உடச்சதில் ஒன்று அதே பிள்ளையாராக வைக்கலாம் உடைச்ச மீதி அவருக்கே அதை நெய்வேத்தியமாகவும் வைக்கலாம் இது போல் சிம்பிளான தெய்வம் உலகத்தில் உண்டா உண்டாங்க கிடையாது அந்த பிள்ளையார பிறகு எது மிக 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 நேசிக்கிறார் அருகம்புல் இங்கே உழவர் சந்தையில் இப்பொழுதெல்லாம் அருகம்புல்லை கட்டு கட்டி விற்கிறார்கள் அந்த அருகம்புல்லை அன்றாடம் இறைவனுடைய திருமேனின் மீது சாத்தி வழிபாடு செய்கின்ற ஒரு பக்தர்களில் மிக சின்னஞ்சிறிய பக்தன் அடியேன் என்பதை இந்த இடத்திலே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்வேன் ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்திலே தோட்டம் இருக்குது எங்கள் வீட்டில் நாலு இடத்துல பிள்ளையார் சிலை இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் சரியா ஏன்னா பிள்ளையாரப்பிறகு எத்தனை திருநாமங்கள் இருந்தாலும் பதினாறு திருநாமங்கள் உயர்வானவை என்று சொல்லுவார்கள் பதினாறு அருகம்புல்லை பறித்து அதை கயிறு போட்டு கட்டி அந்த இடத்துல இந்த பதினாறு திருநாமங்களை சொல்லியவாறு விநாயகப் பெருமானுக்கு நான் அர்ச்சனை செய்வேன் அன்றாடம் செய்வேன் இதை அன்றாடம் செய்கின்ற ஒரு உணர்வை மட்டும் நீ எனக்கு தா எனக்கு இதைத்தான் அதைத்தான் நான் எதை நான் கேட்கவே மாட்டேன் எல்லாம் உனக்கே தெரியும் வேண்ட தக்க நீ வேண்ட முழுதும் தருவாய் நீ வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அகுதும் ஒன்றன் விருப்பன்றே என்று சொல்லுவது போல உனக்கு தெரியாததா எந்த நேரத்தில் யாருக்கு எதை தர வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா எல்லாம் உனக்கு தெரியும் எனவே நான் வரம் கேட்கப் போவதில்லை அன்றாடம் அருகம்புல்லால் அவனை அர்ச்சிக்கின்ற அந்த பாக்கியத்தை மட்டும் பிள்ளையாரப்பா எனக்கு நீ கொடு அதுவே போதும் என்று மழையிலே ஒரு நாள் சேற்றிலே நிற்க வைத்து விட்டு ஒரு புதுமனை புகுவிழாவுக்கு போனேன் காரோட ஹெட்லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் யாரும் பார்த்துட்டு வந்து உங்கள் ஹெட்லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லாம் சார்ஜ் போயிடும் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு யாரும் வந்து எனக்கு சொல்லவே இல்லை யார் காரோ தெரிலன்னு எல்லாம் கவனம் போயிட்டேன் அது ஒரு கிராமம் வந்து பார்க்கிறேன் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு என் மனதை இருள் சூழ்ந்தது இந்த கார் எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுற ட்ரு ட்ரு டுருன்னுதே தவிர நகரவே மாட்டேங்குது அந்த நேரத்தில் இதை தள்ளுவதற்கு ஆட்கள் வருவார்களான்னு பார்த்தா ஒரு நாலு பேர் வந்தார்கள் இதை எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியாது யாராவது எனக்கு பதிலாக ஸ்டார்ட் பண்ணுவார்களான்னு கேட்டேன் அதுக்கும் ஒருத்தர் வந்தார் இறங்குற போது அந்த சேத்துல காலை வைக்க என்னால் முடியாது நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கார்லயே அமர்ந்திருந்தால் என் மனைவி நானும் முன்னால் இருக்கிற நான்கு விரல்களால் மட்டுமே அந்த சேற்றை மட்டும் லேசாக கொண்டு காலில் சேறுபடா வண்ணம் புதுமணி புகுவிழாவுக்கும் நான் போயிட்டேன் ஆனால் வந்து அது ஹெட்லைட் ஏரியலேனு காரை தள்ளும்போது அந்த சேரு முன்ன மாதிரி நான் ஜென்டலாக நாலு வரல வச்சு தள்ளன கார் தள்ளுமா சேரு காலெல்லாம் சேராயிட்டு தள்ளோ தள்ளுன்னு அஞ்சு பேரோட தள்ளுறோம் சேர்த்தில் சக்கரை கிரிப்பில் ஸ்டார்ட் ஆகலை சரி அங்கிருந்து தள்ளி ரோடுக்கு வந்தோம் ரோடுக்கு வந்து தள்ளி பார்த்தாலையும் ஒரு ஃபர்லாங் தூரம் ஓடிச்சு கார் ஸ்டார்ட் ஆகல பிள்ளையாரப்பா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அடுத்த முறை தள்ளினேன் வண்டி உடனடியாக ஸ்டார்ட் ஆகிவிட்டது அப்போதுதான் அந்த காரை ஸ்டார்ட் செய்த அந்த ஓட்டுநருடைய பெயர் என்னவென்று கேட்டேன் கணேசன் என்று சொன்னார் அன்றாடம் அருகம்புல்லால் அர்ச்சிக்கின்ற என் கணேசன் அந்த நேரத்தில் வந்து எனக்கு துணை புரிந்தான் என்று என்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் நிச்சயமாகுது இறைவனுடைய திரு கருணைதான் ஆகவே நீங்கள் அவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவன் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டான் ராமகிருஷ்ண பரமஹர் சொன்னாருங்க பக்தியில் ரெண்டு டைப் உண்டு அதாவது அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற குழந்தை அப்பாவோட தோல் ஏறி நடக்கிற குழந்தை தோல் ஏறி உட்கார்ந்து நடக்கிற குழந்தை ஒரு என்ன வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற குழந்தை ரோடை பார்த்து நடக்க வேண்டியது குழந்தையோட கடமை நான் நடக்கலாம் மாட்டேன் என்னை நீ தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு நீ நடந்தா நட வீட்டுக்கு போனா போய் இல்லாட்டி ஒரே இடத்துல உட்காந்தாலே உட்காருன்னு சொல்லி தந்தையாருடைய தோல் மீது ஏறி அமர்ந்து கொள்ளுகிற குழந்தையாக இருந்தால் இப்ப வழியை பார்த்து செல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது தந்தைக்கு இருக்கிறது அல்லவா அதே போல இறைவா எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு எனக்கு வீடு வாசலை கொடு செல்வத்தை கொடு எனக்கு கார் பங்களாவை கொடு என்றால் கையை பிடித்து நடக்கிற குழந்தை நீ வேண்டியபடி அவன் தருவான் பாலுக்கு வேண்டி பாலகன் எழுதிட பார்க்கடல் இயந்த பிரானாகிய பரமனுக்கு நீ வேண்டுவதை வழங்குவான் வருவதை நீயே பார்த்துக்கொள் என்று விட்டு விடுவான் ஆனால் இறைவா நான் உன்னை சரணாகதி அடைகின்றேன் நீ என்னை எப்படி வாழ வைப்பாயோ தாழ வைப்பாயோ எல்லாம் உன் பொறுப்பு உன் செயல் என்ற எண்ணத்தோடு பட்டினத்தார் பாடுவது போல என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் இந்த ஊனெடுத்து பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீ இங்கனே வந்து மூண்டதுவே என் செயலாவது யாதொன்றுமில்லை எல்லாம் உன் செயலை என்று இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டால் தந்தை குழந்தை எப்படி தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு நடக்கிறாரோ அதே போல இறைவன் நம்மை தூக்கி தலையிலே வைத்துக் கொள்வான் அம்மா கூட காலில் விழுந்து குழந்தை எழுதால் இடுப்பில் மட்டும்தான் தூக்கி வைத்துக் கொள்ளுவாள் ஆனால் இறைவனோ தலைமேலே தன்னுடைய பக்தர்களை தூக்கி வைத்துக் கொள்வான் என்பதற்கு சான்று காலில் விழுந்த சந்திரன் மூன்றாம் பேரை தூக்கி தலைமேலே வைத்துக்கொண்டு சந்திரசேகர பெருமானாக காட்சியளிக்கிறான் அல்லவா சந்திர மௌலீஸ்வரனாக காட்சியளிக்கிறான் அல்லவா ஆகவே இறைவனை உறுதியாக பற்றி கொண்டு அவனே சர்வமும் அவனே எல்லாம் என்ற எண்ணத்தோடு அவனை சரணாகதி அடைய வேண்டும் நீதிமன்றத்திலே நீதிபதி ஏம்பா இதை நீதான் அவன் தான் செஞ்சான் அது அது கொண்டு இதோட ஓட்ட வைக்க கூடாது எனவே பக்தி இது மனிதநேயம் எது மனிதநேயம் நேயம் முன்னமே சொல்லிட்டேன் எல்லா உயிர்களையும் நேசி யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு சொன்னேன் இரண்டாவது என்ன சொல்கிறார் திருமூலர் யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை பசுவை மட்டும் ஸ்பெஷலாக சொன்னார் திருமலர் ஏன் என்றால் பசுவினுடைய தேகத்திலே எல்லா தேவர்களும் வசிக்கிறார்கள் என்பது புராண கருத்து அந்த பசுவுக்கு அன்றாடம் ஒரு கைப்பிடி அருகம்பில்லை பறித்து நீரிலே நன்றாக அலசி மண் எதுவும் இல்லாமல் அந்த பசுவுக்கு நீ தந்தால் அதுவும் பக்தியின் பார்ப்படும் என்று பர திருமலர் சொல்லுகிறார் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அமாவாசைக்கு அமாவாசை மட்டும் அகத்துக்கிற வாயினு வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு மீதி இருபத்தொன்பது நாள் லீவ் விட்டுருவோம் ஏன் தினந்தோறும் கொடுத்தா மாடு என்ன வேணாம் நான் சொல்ல போகுது இல்லைப்பா அமாவாசைக்கு தான் தரணும் நீ மறந்து போய் தர்ற அடுத்த அமாவாசைக்கு தாப்பா போதும் இப்போ வேணா போ அப்படின்னு நான் சொல்லுது இல்லையே அமாவாசை என்று பெற்றோருக்கு அந்த பிதிர்கடன் செய்து அவர்களை வழிபாடு செய்த பிறகு காக்கைக்கு சாதம் வைக்கிறமே தினந்தோறும் வச்சா என்ன காக்கா வேணாம் என்ன போதா அன்றைக்கெல்லாம் ஈ எறும்புகளுக்கு மாவினால் கோலமிட்டார்கள் அரிசி மாவினால் அந்த அரிசி மாவை ஆயிரக்கணக்கான எறும்புகள் உண்டு பசி ஆறின என்னைக்கு என்ன பண்ணுறாங்க பெயிண்ட் கோலம் பெயிண்ட் மருதாணி வச்சுக்கிட்டாங்க நகை சுற்றி வராமல் இருந்துச்சு மஞ்சள் பூசிக்கிட்டாங்க பரு வராமல் இருந்துச்சு வீடு வாசப்படிய மஞ்சள் பூசி குங்குமம் அணிவித்தார்கள் பூச்சி போட்டு இருந்துச்சு இன்னைக்கு சாணம் போட்டு மெடுகுவது குறைந்து போய்விட்டது மாவினால் கோலம் போடுவது குறைந்து விட்டது பெயிண்டில் கோலம் போட்டுறாங்க சில பேர் நாளைக்கு காலையில் போட வேண்டிய கோலத்தை இன்னைக்கு நைட்டை ஒன்பது மணிக்கு போட்டு பத்து மணிக்கெல்லாம் கோலம் போட்டு போய் பார்த்துக்கிறாங்க ஏன் இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் மாறி போய்விட்டது அதே நாள் தான் பசுவிற்கும் அகத்திக்கிறைய நாம் ஒரு என்னை பற்றியே சுயவரம்புரம் செஞ்சுக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நான் மற்றவிடமிருந்து உதாரணத்தை எடுப்பதை காட்டிலும் என்னிடமிருந்தே உதாரணத்தை சொன்னால் அதில் உண்மை கலந்திருக்கும் அது உயிரோட்டம் நிறைந்திருக்கும் என்கிற காரணத்தால் சொல்லுகிறேன் உழவர் சந்தைக்கு போனால் அகத்திக்கிற என் கண்ணிலே பட்டால் முதலில் ரெண்டு கட்டு முதல் அதை வாங்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு மாடு ஒரு ப்ரௌன் கலர் பசு மாடு ரெண்டு இருக்கும் நான் வருகிற போது அவை இரண்டும் எழுந்து நின்று என்னை வரவேற்கின்றன வருகிற போது அந்த கைத்தை இழுத்துக்கிட்டு அந்த புஸ்ஸு புஸுன்னு மூச்சை விட்டுக்கிட்டு அந்த அகத்துக்கறி வாங்கிறதுக்கு அந்த ரெண்டு ஒரு அலா அலையுது பாரு அது கிட்டப்ப இருடா இருடா வந்துட்டே இல்லை உனக்கு தானே கொண்டு வந்திருக்கேன் இரு இரு இருன்னு சொன்னால் அதுக்கு நம்ம பாஷை புரியவா போகுது இருந்தாலும் அன்போடு சொல்லி மேலே இருக்கிற வாழநார அவுக்குறத்துக்குள்ளே அதுக்கு பொறுக்க முடியல கீழன்னு இழுத்துட்டு அது பாட்டுக்கு சாப்பிடுது தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறதே இல்லை இருந்தாலும் என் மனசு நிறைஞ்சு போய் நான் வீட்டுக்கு போது வள்ளுவர் என்ன சொன்னார் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லைன்னார் ஒரு ரோட்டரி கிளப்பில் ஒருத்தர் பேசுகிறாரு ஒரு புகழ்பெற்ற நடிகர் ரஷ்யாவுக்கு போகணுன்னா நம்ம இந்திய ரூபாய் நோட்டு கொண்டு போய் கொடுத்தா வாங்குவேனா சார் இது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு நீ ஏன் வச்சுக்கிடா சொல்லணும்னு சொல்ல மாட்டேன்னா என்னப்பா மாற்றணும் அமெரிக்காவுக்கு போனா அமெரிக்கன் டாலராக மாற்றணும் யூரோவுக்கு போ ஐரோப்பாவுக்கு போனால் யூரோவா மாற்றணும் குயத்துக்கு போனா ரியால் குவைத்துக்கு போனால் தினார் துபாய்க்கு போனால் ரியால் மலேசியாவுக்கு போனால் ரிங்கிட் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க நான் இந்த நாடுகளுக்கு மட்டும்தான் போய்கிறேன் அதனால எனக்கு தெரியும் இப்போ அங்கே போகணுன்னா நான் அந்த நாட்டு கரன்சியாக மாற்றுகிறேனே அதே போல நான் சம்பாதித்திருக்கிற பொருளை எல்லாம் நான் அங்கே போக வேண்டும் என்றால் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்கே அங்க மேல்டி இல்லை உயிர் விட்ட பிறகு நான் போ நாம் அனைவரும் போவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமே அந்த இடத்துக்கு போகிற போது எந்த பணக்காரனாவது போகிற போது நையா பைசாவை கூட எடுத்துட்டு போறேனா அதனால்தான் அலெக்சாண்டர் கதை எல்லா பேச்சாளரும் மேடையில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் தங்கம் வைரம் வைடூரியம் நவராத்தனம் எல்லாத்தையும் ரோட்டில் பரப்பு ஒன்று கூட எடுத்துன்னு போல சவப்பெட்டிக்கு வெளியே ரெண்டு ஓட்டை போட்டு அது ரெண்டு கையை எனக்கு வெளியே நீட்டு வெறுங்கையிட தான் போனோம் சொல்லு ஒரு துறை வந்தாருங்க அந்த துறவியை ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் என்ன செய்தார் வரவேற்று அழைத்து கொண்டு சென்றார் கொஞ்சம் பெருமையாக அந்த கிட்ட என்ன சொன்னார் சுவாமி இதை இங்கிருந்து அந்த மலை அடிவார்க்கு இல்லைங்களா இவ்வளோ நிலம எங்கள் தான் என்ன தான் அப்படின்னார் இவன் சொத்து ரொம்ப சம்பாதிச்சிருக்கிறான் இவன் பெருமைப்பட்டுக்கிறான் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த துறவி என்ன பண்ணார் அடுத்த கேள்வி கேட்டார் இது நடுவில் ரெண்டு சமாதி அது யாருதுன்னு கேட்டார் அதுவா அது ஒன்று எங்கள் தாத்தா அது இன்னொன்று எங்கள் அது ஓஹோ அப்போது இந்த இடமெல்லாம் முதல்ல உங்கள் தாத்தாவுக்கு சொந்தமாக இருந்திருக்கு அடுத்து உங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக இருந்திருக்கு இப்போ உனக்கு சொந்தமாக இருக்குது தாத்தாவுக்கு நிலையாக இருந்துச்சா இல்லை அப்பா கைக்கு மாறிச்சு அப்பா கிட்டேயாவது சாஸ்வதமாக இருந்ததா இல்லை உங்ககிட்ட மாறிச்சு உங்ககிட்டயாவது சாஸ்வதமாக இருக்க போதா இல்லை உன் கைக்கு மாறப்போகுது அப்போ இது என்னது என்னது என்னதுன்னு ஏன் அலையறீங்கன்னார் ஞானம் வந்துச்சு ஞானம் வந்துச்சு எல்லாமே இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற வரையில் எல்லாவற்றுக்கும் நாம் உரிமையாளன் என்று நாம் மாறுதட்டி தட்டி கொள்ளுகிறோமே தவிர போகிற போது யாராவது ஒத்தனையா பைசா எப்பேற்பட்ட கோட்டீஸ்வரராக இருந்தாலும் ஒபாமாவாக இருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் ஆக இருந்தாலும் நரேந்திர மோடியாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் போகிற போது ஒத்தனையா பேச எடுத்துக்கு போக முடியுமா முடியாது காசாச கூட வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில்லறையை மாற்றி இறைப்பாங்க நான் பார்த்தேன் ஒரு ஆள் சில்லறை இறைக்கும் போது எல்லாம் பழைய ரெண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா பத்து பைசாவாகவே இருக்குது இதை தான் சார் எங்கூட நிறைய இருக்குது இது அப்போது சொந்தம் சொந்த மாறுதட்டிக்கிறமே இதாவது கூட வரப்போகுது அதனால அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை எனவே உயிர்களின் மீது நாம் காட்டுகிற அன்புக்கு அருள் என்று பெயர் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் மீது நீ காட்டுகிற அன்புக்கு பாசம் என்று பெயர் உங்களுக்கு உரிமை இல்லாத உறவு தொடர்பில்லாத இரத்த சம்பந்தம் இல்லாத அண்டை அயலார் ஜீவன்கள் மீது நீங்கள் காட்டுகிற அன்புக்குத்தான் கருணை என்றும் அருள் என்றும் பெயர் அதத்தான் கண்ணதாச கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் கருணையை மறந்து வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் என்று கண்ணதாசம் பண்ணார் அதையே வாலி என்னமா பண்ணாரு இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண் வாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே எந்த மனசுல கருணை இருக்கிறதோ அந்த இடத்துல தாங்க தெய்வம் இருக்கான் என்ன கேட்டா வாலி பிற்காலத்தில் வந்த வாலி வேறு முற்காலத்தில் இருந்த வாலி கொஞ்சம் மதிக்கத்தக்க நல்ல பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் எனக்கு கண்ணதாசன் மிக மிக பிடிக்கும் எந்த ஒரு நல்ல பாடலை கேட்டாலும் எழுதியது என்றே தெரியாமல் கண்ணதாசன் என்னமா எழுதியிருக்காரு என்று பாராட்டுவது உலக இயற்கை ஆனால் கண்ணதாசன் பாடல் எது வாலியின் பாடல் எது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சொல்லழகும் பொருளழகம் கற்பனை அழகும் கலந்து மிளிர்கின்ற பாடல்கள் இந்த இருவருடைய பாடல்களும் அதனால் தான் நான் கண்ணதாசனை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன் அப்பொழுது காதரையா அவர்கள் இல்லை அதை வந்து சிவகாசி ராமச்சந்திரையா எடுத்துக்கிட்டால் நீங்கள் வாலி பற்றி வேணால் பேசுங்க அப்படின்னார் ஆனாலும் உங்கள் இந்த நம்முடைய சபையினுடைய அந்த மரபினை இயன்றளவு என்னால் காக்க நான் உறுதுணையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு ஒரு குறை வருமாறு நான் நடந்து கொண்டால் அப்புறம் என்னுடைய பணிக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் என்கிற காரணத்தினால்தான் நான் என்னுடைய சொற்பொழியினுடைய தலைப்பையே நான் மாற்றிக்கொண்டேன் காமராஜ் தயவுசெய்து செய்து பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதனால் அருள் ஜீவகாரண்யம் வள்ளலார் என்ன சொன்னார் ஆண்டவன் ஒரு கோட்டையிலே தங்கியிருக்கிறார் அந்த கோட்டையை திறக்கின்ற சாவி எங்கே இருக்கிறதுனா ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கிறது எத்தனை சாவி சாமி ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கலாம் ரெண்டு சாவி இருக்கலாம் மூணு சாவி இருக்கலாம் ஆனால் ஆண்டவன் தங்கி இருக்கிற கோட்டைக்கு உரிய சாவி ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கிறது என்றார் வள்ளலார் சுவாமிகள் வள்ளலார் சுவாமிகள் எப்பேற்பட்ட நல்லவர் என்ன பாட்டு எவ்வளவு எளிமையான பாட்டு ஆனால் அவருடைய பாடல்களை எல்லாம் தேவார திருவாசகங்களுக்கு இணையாக அவற்றை மதிக்கக் கூடாது என்று சொல்லி சான்றோர் பெருமக்கள் எல்லாம் வழக்காடிய கதை உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் அப்பேற்பட்ட வள்ளலாருடைய பாடல்களை எல்லாம் தொடுவூர் வேலாயுத முதலியார் அவர்களும் இருக்கும் ரத்தன முதலியார் அவர்களும் அச்சிட வேண்டும் என்று சொன்ன போது அவர் மறுத்தார் இவை எனக்கும் என் தந்தையாகி இறைவனுக்கும் இடையிலே தன்னன் தனிமையில் நடைபெற்ற சம்பாஷணை இது பூஜையிலே பாரணம் செய்யத்தக்க அளவுக்கு தேவார திருவாசங்களை போன்ற உயர்ந்த பாடல்கள் அல்ல இதை எவ்வாறு வெளியிடக்கூடாதுன்னு சொன்னபோது இருக்கம் ரத்ன சபாபதி முதலியார் செய்த தந்திரம் என்னவென்றால் அப்படி என்றால் நான் உணவு அருந்த மாட்டேன்றார் பசியோடு இருப்பது தான் வள்ளலாருக்கு பிடிக்காது பசியோடு இருப்பது அவர் என்ன சொல்றாரு இறைச்சி உண்ணுபவர்களை அவன் நம்மை எனத்தார் இல்லைடா அவன் புய புறையனத்தார் என்றார் வள்ளலா சுவாமிகள் உயிர்கொலையும் புலைப்பசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர் அவர் புறவினத்தார் ஆனால் அவர்கள் பசி என்று வந்தால் அவர்களுக்கு பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக மற்ற அவர்களோடு பண்புகவேல் நண்புகவேல் அவரோட பழகாதன்றார் ஆனால் அவனும் பசியோடு வந்தால் சோறுபடுனார் அந்த சோறு போடு பசியோடு இருக்கிற யாரையும் பசியோடு இருக்க விடாது என்று சொல்லி அவர் மூட்டிய அந்த சமையல் அறுப்பு இன்று கூட அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பது அவர் விரும்பினார் ஆனால் இருக்கிற ரத்தன சபாபதி முதலியார் என்ன செய்தார் நான் சாப்பிட மாட்டேன் என்ன சரி வெளியிட்டுக் கொள்ளும்னு சொன்னார் அதன் பிறகுதான் அந்த புத்தகங்கள் என்ற முறையிலே ஆறு திறமுறைகளாக வெளியிலே வந்தன என்று சொன்னால் அப்படிப்பட்ட வள்ளலார் சுவாமிகள் சொல்லுகிற அற்புதமான கருத்து என்ன ஆண்டவன் தங்கி இருக்கின்ற கோவிலுக்கு அனைவரிடத்திலும் சாவி இருக்கிறது டூப்ளிகேட் சாவியா ஒரிஜினல் சாவி அந்த ஒரு பூட்டுக்கு மட்டும் இத்தனை சாவியா ஆமா உலகத்தில் இருக்கிற கோடானு கோடி உயிர்கள் அத்தனை பேர் இடத்திலும் அந்த சாவி இருக்கிறதா ஆமா என்ன சாவி அதுதான் ஜீவகாருண்யம் என்கிற சாவி